சோ சங்கத்து மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சிறப்பு சிறப்பா சோ எப்பமே நீங்களா தான் நிறைய பேசுவீங்க அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு தரமான டாபிக் யோசிச்சுட்டு வரலாம் எனக்கு ஒரு டாபிக் கூட வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன டாபிக்னா கவனம் முக்கியம் சொல்ல எப்பவுமே ஏதாவது மொட்டையாதான் அதை ஆரம்பிக்கணும் ஏமா சும்மா கவனம் முக்கியம்னா எதுல கவனம் முக்கியம் எப்படி கவனம் முக்கியம் எங்க கவனம் முக்கியம் ஏதாவது பேசிக்கா லைஃப்ல எல்லாத்துக்குமே கவனம் முக்கியம் சங்கி தத்துவம் சொல்லாத டாபிக் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது பேசிக்கா வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல சில விபத்துகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு மெயின் ரீசன் கவனக்குறைவு தான் சோ அந்த கவனக்குறைவு இல்லாம நம்ம எப்படி கவனமா ரோட் சென்ஸோட இருக்கணுங்கிறத நீ பேச போறோம் அப்பா இந்த கவனத்துக்கு ஒரு எண்டுகாடு இல்லையா சோ சாலைகள்ல கவனம் முக்கியன்றத பத்தா இன்னைக்கு வருத்தப்படாத சங்கத்துல பேச போறோம் ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தான் நல்ல விதமா யோசிச்சுட்டு வந்திருக்கிறான் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சோ நேர்லே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதாவது வருத்தப்படாத சங்கத்துல கவனம் முக்கியம் ரோட் சென்ஸ் பத்தி தான் பேச போறோம் சோ வெல்கம் டு தி ஷோ இது பிரித்வி விமன்ஸ் இன்னவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம் உடன் வழங்குவோர் கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பிங்கோ ஹேஷ்டாக்ஸ் கவனம் முக்கியம் அமைச்சரே இல்ல இப்ப இந்த கவனம் முக்கியம் அப்படிங்கும்போது அதுவும் சாலை கவனம் முக்கியம் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா சங்கர் நிறைய பேர் என்ன பண்றாங்க ரோட கிராஸ் பண்ணும்போது குழந்தைங்களை இந்த கையில இப்படி பிடிச்சிட்டு இருக்கு அதாவது வண்டி இப்படி வருதுன்னா இந்த பக்கம் நிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சென்ஸ் ஒண்ணு இருக்கணும் அதாவது ரோட் சைடா வந்து குழந்தைங்களை கூட்டு போறது குழந்தைங்கனாலே ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும் சில குழந்தைங்க அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு போகும் எப்பவுமே நம்ம குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்றத ரொம்ப கவனமா சொல்லுவாங்க குழந்தைங்க நம்ம கையை பிடிக்க கூடாது ஏன்னா அது எந்த நேரம் வேணாலும் கையை விட்டுட்டு ரோட்ல வந்து டக்குன்னு போறது விளையாடுறது மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா கவனம் எதுல இருக்கணும்னா ரோட கிராஸ் பண்றோம்ல குழந்தைங்களோட அப்ப சில பேருந்துகள் எல்லாம் நின்னுட்டு இருக்கும் பஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஸ்ஸை ஒட்டி வந்துட்டு அந்த குழந்தைங்களை கூட்டு போவாங்க அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா டிரைவருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க சில இடங்கள் வந்து அவருக்கு தெரியாது அது முன்னாடி கரெக்டா கிராஸ் பண்ணி கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அவர் முன்னாடி யார் இருக்கிறாங்க டக்குன்னு பின்னாடி யாருக்குன்னு தெரியாது அது கரெக்டா எங்க நான் இப்போ ஒரு பஸ் இருக்குன்னா பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே கீழே கீழே நடந்து போக கூடாது அப்படிமா அதுதான் பிளைண்ட் ஸ்பாட்டும்பாங்க ஏன்னா அப்ப டிரைவர் வண்டி எடுக்கும்போது அந்த இடத்துல யாராவது நடந்து போனாங்கன்னா தெரியாது அது ரொம்ப பிரச்சனையா போய் முடியும் அந்த இடத்துல கவனம் அப்படின்றது ரொம்பவே இருக்கணும் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் இதுல இப்போ பஸ் முன்னாடி போயிட்டு இருக்குன்னு வெச்சுங்க நம்ம கிராஸ் பண்றோம் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பஸ் மட்டுமே பார்த்துட்டு நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் பஸ்ஸுக்கு சைடுல இன்னொரு இடம் இருக்கு அங்க ஏதாவது ஒரு வண்டி வரும் அப்படிங்கறது நம்ம கவனத்திலேயே இருக்காது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஏ பஸ் வருது அப்படின்னா இது நிறைய இடங்கள்ல நடக்குது ஏன்னா பஸ் ஒன்று வந்துட்டு இருக்கும் நாம இப்படி கிராஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல இருந்து ஒரு பைக்கு இல்ல ஏதாவது ஒரு கார் ஏதாவது ஒன்று ஓவர் டேக் பண்ணும்போது நாம அங்க மாட்டிப்போம் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் போன் பேசிக்கிட்டே போக கூடாது ரோட கிராஸ் பண்ணும்போது இப்ப ரீசெண்டா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி கையில வச்சுட்டு பேசிட்டு போறது ஒரு காலத்துல இருந்தது இப்ப என்னன்னா அந்த ப்ளூடூத் அது இதுன்னு வச்சுட்டு ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பக்கத்துல இதுல நின்றுட்டு இருக்கும் போது டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும்போது டிராபிக் ஜாம்ல நின்று ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு நம்மளதான் திட்டாரா என்ன தெரியல எனக்கு என்னன்னா இதே ரோடு கிராசிங்ல இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடை மட்டும் பாத்துட்டே போவாங்க ஆனா ரெண்டு சைட்லயும் வண்டி வரும் ஆனா ஒரு சைடை பார்த்துட்டு நம்ம ஆட்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு அதிக பவர் என்ன தெரியுமில்ல இப்படி இந்த கையை போட்டோன்னு எல்லா வண்டியும் நின்றுணும் புரியுதா பெண்களின் சிரிப்பு ரொம்ப ஆபத்தானது எங்க அப்படின்னா ரோட கிராஸ் பண்றப்ப சில பெண்கள் ரோட கிராஸ் பண்ண உடனே அந்த சைட்ல போயிட்டு நடந்திருக்கும் எவ்வளவு கவனம் முக்கியம்
அதுதான் முக்கியம். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதுல கவனம் முக்கியங்கிறது தான் விஷயம். கரெக்ட். பசங்க வந்து ரொம்ப ராஷ் டிரைவிங் பண்றாங்க. பெண்கள் எத்தனை பேர் அவங்களுடைய துப்பட்டாவா இருக்கட்டும் சேலையா இருக்கட்டும் எத்தனை பசங்க தெரியுமா போயிட்டு உங்க சேலையை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கங்க உங்க டயர்ல சுத்திட போகுது இப்படி எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க. பெண்கள் அப்படி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அதை சொல்லிட்டு இந்த ஆண்களுக்கு வந்து அப்படியே வந்து உலகத்தையே விளையாட்டுத்தனம் இல்ல. ஏன்னா நானே நிறைய தடவை பாத்துருக்கிறேன் நம்மளுக்கு பதபதிக்கும் ஐயோ அந்த சாரி அந்த இதுல டயர்ல பட்டுருச்சு குழந்தை வேற வச்சிருப்பாங்க மடியில ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அந்த நேரத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு போறதுன்னு இருக்குல்ல அது எப்பவுமே நம்ம ஆட்களை எப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஷோ அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் டிராவல் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா அது 20 நிமிஷத்துல தான் கிளம்புவாங்க அது ஏன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எது வந்தாலும் பண்ணிட்டீங்கன்னா சேஃபா இருக்கலாம். இப்போ பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கிறது என்னைக்கா ஒரு நாள் நடக்கிறது இல்ல எல்லா நாளும் 9 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு அங்க இருக்கணும். 8:00 க்கு 8:30 நம்ம கிளம்பினோம்னா half an hour late ஆகுது பஃபர் டைமிங்னு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் எட்டே காலுக்கு கிளம்பணுங்கிறது இன்னைக்கு நேத்திக்கின்னு கிடையாது எல்லா காலகட்டத்திலயும் இருக்கு அது தெரிஞ்சுமே லேட்டா 8:30 மணிக்கு கிளம்பும் போதுதான் நம்மளுக்கு கவனக்குறைவு ஏற்படுது அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது அந்த இடத்துல என்ன தோணும்னா டயத்துக்கு கொண்டு போகணும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தோணும் இதுல நடுவுல ஹெல்மெட் போடாமல் வேற போவாங்க சிக்னல் எல்லாம் வேற க
குழந்தையும் நினைக்கும். இன்னொரு முக்கியமான இந்த கவனத்தை நாம குழந்தைகிட்டையும் கொண்டு வரணும், சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ரோல் மாடலே அவங்களுக்கு நம்ம தானே. ஆமா, இன்னொன்னு இப்ப சமீபத்துல பாக்குறேன், இப்ப நம்ம எங்க போனோம்னாலும் முதல்ல வந்து வழி கேட்டு போவோம்ல, ஒருத்தட்ட கேப்போம், ஆட்டோக்காரன் கேப்போம், அண்ணன். இப்ப எல்லாரும் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்குன்றனால ரூட்டை போட்டுறாங்க. இந்த ரூட்டை போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறது. ஸோ கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்கு? அந்த ஃபோன்லையும் அதில் இருக்கிற மேப்லையும் தான். மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயும் இந்த கவனத்தை விட்டுறாங்க. எனக்கு சங்கர் ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பாப்புல. அது எப்படின்னா, இப்போ வண்டி போகுது அப்படின்னு வச்சுக்குவேன், அதுக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டையோ, அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் இவர் கவனமாக அவங்களே பார்ப்பாரு. அப்படி கவனமாக இருக்கக்கூடாது சங்கர். போகும்போது அதை பார்த்துக்கிட்டே பக்கத்துல போய் சைட் லைட் இருக்கிறவங்களாம் இருக்கிறான். அதைத்தானே நான் சொன்னேன், கவனமா நீங்க பாக்குறீங்க. அது என்ன சண்டை தானே சொன்னேன், அது ரொமான்ஸும் நடக்குதுல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றது நம்ம பிரச்சனை சொன்னாரு, நீங்களே வந்து கமெண்ட் ஆயிட்டீங்க. ஆமா, சோ கவனம் அப்படின்றது இருக்கணும்ன்றதுதான் நம்ம மெயின் மோட்டிவே. ஸோ அதனால் இந்த ஃபோனில் சண்டை போடுறது மெயினாக வந்துட்டு காரோ பைக்கோ ஓட்டிகிட்டு இருக்கப்ப இந்த டெக்ஸ்ட் பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு மொதல் ஃபோன் இந்த மேனேஜர்கிட்ட இருந்தோ ஒய்ஃப்ட்டு இருந்தோ இந்த ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ திரும்பி போகும்போது வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு சின்ன சண்டை ஒரு ஒரு ட்ரிகர் எப்படி ஆகும்னா, நம்மளுக்கு கோவத்தை ஃபுல்லாக அந்த வண்டி மேலே தான் காட்டுவோம். ஆமாம், அது அது எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா அந்த நேரத்துக்கு தெரியாது, நடந்தால் தான் தெரியும், நடக்கக்கூடாதுன்றக்காக தான் நம்ம அதை பேசுவோம். ஒரு வண்டி ஓட்டும் போது நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம டென்ஷனா இருக்கும்போது வண்டி ஓட்டினா கண்டிப்பா அந்த நேரத்துல கவனம் இருக்காது. உங்களுக்கு டென்ஷன் ஆகுறீங்கன்னு தெரியுதா? இல்ல வீட்டுல ஏதாவது சண்டை, இல்ல ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி திட்டிட்டாங்களா? வண்டி அப்படி ஓரமா நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன நம்ம ஷோ அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டு, ஓ வருத்தப்படாத சங்கம் சூப்பர் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி வண்டி எடுத்தாங்க. அதாவது நீங்க சொல்றீங்க டென்ஷனா இருந்தா 5 நிமிஷம் ஓரமா நின்னுட்டு போனோம், அவன் டென்ஷன் ஆவறதே லேட்டா போறதாலதான் அந்த 5 நிமிஷம் நின்னா. டென்ஷன் இல்லாம முன்னாடியே கிளம்பி போகும்போது நடுவுல திடீர்னு ஒரு டென்ஷன் வரும் இல்லையா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிறது இவ்வளவு பெருமையா சொல்லலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து எப்பவுமே நம்ம ஆபீஸ் போகும்போது ஒரு ரூட்ல போவோம்ல, அது டிராபிக்கா இருக்கும், மெயின் ரோட்ல போயிட்டு இருப்போம். பட்
ஆல்டர்னேட்டிவா வேற என்ன வழி இருக்கு நம்ம ஆபீஸ் போறதுக்கு? மேபி இந்த ரூட் விட்டுட்டு அந்த ரூட் போனோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போகலாம் அப்படின்னு. சில நேரங்கள்ல லேட் ஆகும்போது நம்ம அந்த டிராபிக்ல மாட்டும் போது நம்ம சீக்கிரமா போற ஒரு ரூட் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னொரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கும், பதட்டப்படாம போகலாம். பாத்தீங்களா மக்களே, வண்டியே ஓட்ட தெரியாத ஷாருக்கே இவ்வளவு ஐடியா வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ஐடியாஸ் வரும்? அது ஆட்டோல பின்னாடி உட்காந்து போகும்போது இதெல்லாம் உதிக்கலாம் ஓட்டுறவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வராது. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த வெஹிக்கிள் செயின் அப்படின்னு ஃபுட் செயின் அப்படின்றாங்கல்ல, சைக்கிள் செயின் அந்த மாதிரி, இது வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு வெஹிக்கிள் செயின், சரியா? பொதுவா வந்து இப்ப இந்த ரோட்ல நடந்து போறாங்கல்ல, அவங்க எப்பயுமே யார குறை சொல்லுவாங்கன்னா சைக்கிள்ல போறவங்க குறை சொல்லுவாங்க. சைக்கிள்ல போறவங்க யார குறை சொல்லுவாங்கன்னா இந்த டூ வீலர்ல போறவங்களை குறை சொல்லுவாங்க. டூ வீலர் வந்துட்டு ஃபோர் வீலர், அதாவது காரு, கார் வீலர், கார்ல போறவங்க இந்த பஸ், திருப்பி பஸ் யாரை திருப்பி குறை சொல்லுவாங்க? நடந்து போறவங்க. ஒரு ரேஞ்சுக்கே போகாது, எங்க ரேஞ்சுக்கு லோக்கலாவா நடந்து போறவங்க. சோ இது எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். பட் ஆனா ஒண்ணு, இதுல சிக்கல்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா சின்ன விஷயம் தான் இந்த கவனம் அப்படின்றத கொஞ்சம் கூடுதலா நம்ம அந்த ரோட்ல கொடுத்தோம்னா, ரோட் சென்ஸோட நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத இன்னைக்கு வருத்தப்படாத சங்கத்துல நிறைய பேசணும். கவனம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம ஆங்கர் அக்ஷதா மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நிலால முதல்ல கால் எடுத்து வச்சது யாரு? யாரு? ஆக்சுவலி அந்த கேள்வியை ஏன் இப்போ கேட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமே. ஏன்னா சந்திரயான் 3 நிலாவில் தென் துருவத்தில் நம்ம இந்தியா பெருமையோட லேண்ட் பண்ணிருக்கிறோம். தென் துருவத்தில் முதல் நாடா இந்தியா போயிருக்கோன்றது பெருமையான விஷயம். அவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். ஸோ இதெல்லாம் ஒரு டைமிங்காக இந்த கேள்வியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டி தான் வடை சுட்டுக்கிறாங்க நிலாவில், மொத மொதல் அவங்க தான் காலை வச்சுக்கிறாங்க. வடை சுட்டதுனால நிலாவில் அவங்க தான் காலை வச்சாங்க. அவங்க பாட்டி பேர் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? பாட்டி பேரு மட்டும் தெரியல, ஆனா பாட்டி தான் முத முதல்ல காலை வச்சுக்கிறாங்க. டிக் டிக் படம் ஜெயம் ரவி, ஜெயம் ரவி அந்த படத்துல வச்சிருந்தால அவர் தான் ஃபர்ஸ்ட் வச்சார். தெரியுது, அவர் தான் தெரியுது. ஆமா, பில்கேட்ஸ் கூட போகலாம். பில்கேட்ஸா? ஏன் பில்கேட்ஸ்? ஏன்னா அவர்கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கு. நிலவுக்கு போனா 1.5 கோடி கிட்ட ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் அவர் போகலாம் இல்லைங்களா? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. அயன் மேன். அயன் மேனா? ஏன் அயன் மேன்? ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ளை பண்ணுவாரு, அவர்கிட்ட எலக்ட்ரிக் பவர் இருக்கும். நிலால யார் கால் வச்சது எனக்கு தெரியாது, சத்தியமா நான் கால் வைக்கல. எனக்கு யாரெல்லாம் தெரியாது, நான் கால் வைக்கல. அவ்வை பாட்டி. அவ்வை பாட்டியா? ஐயா அம்மா சின்ன பிள்ளையில சோறு ஊட்டும் போது நிலாவில் பாட்டி இருக்காங்க அவ்வை பாட்டின்னு சொன்னாங்க, அதனால நான் அவ்வை பாட்டி அங்கே தான் இருக்காங்க. ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கா? லெஃப்ட் லெக். எனக்கு ரைட் தாங்க தெரியும். இந்த பதிலெலாம் சந்திரயான் 3 போயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கு? அந்த சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஆட்களுடைய கிரியேட்டிவிட்டி லெவலை நம்ம வந்துட்டு குறைச்சி மறுப்பிடக்கூடாது. அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்மால் ஒருத்தர் சொன்னார், அதாவது எப்போவுமே நிலா அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இந்த பாட்டி வட சுட்ட கதை அதுதானே, அதனால் முதல் கால் வச்சது ஆயா தான், அக்கௌண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அது கூட பரவாயில்ல, நம்ம ஆள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாத்தீங்கல்ல, இந்த டிக் 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 படத்துல வந்து நம்மளோட ஜெயம் ரவி போயிருப்பாரு, சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அது அவங்க ஆக்சிடென்ட்டா நிலாவுக்கு போயிருவாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு எமோஷன் ஆகும். இல்ல பொதுவா ஒருத்தவங்க யாராச்சும் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்க கிட்ட இது நீ பண்ணியா அப்படின்னு கேட்டா, ஐயோ இல்லைங்க நான் பண்ணல அப்படின்னு வந்து, யார் பண்ணாங்க தெரியாது நான் பண்ணல அப்படின்னு சரண்டர் ஆயிருவாங்கல்ல. அந்த மாதிரி இவரு நிலால யாருங்க கார் வச்சதுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா நான் பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது. அவர் எதுல கால் வச்சது கேட்கல போல ஒழுங்கா அவரு பயந்து. சின்ன பையன் ஒருத்தர் சொல்லியிருந்தானே, சூப்பரா சொல்லியிருந்தான் அயன் மேன். ஏன்னா அவருக்கு தான் எலக்ட்ரிக் பவர் இருக்கு, அது பறக்கிற சக்தி இருக்கு. இன்னும் அந்த பையன் நினைச்சுட்டு இருக்கான் அயன் மேன் தான் போய் நிலாவில ஃபர்ஸ்ட் கால் வச்சிருக்கிறாருல்ல. எஸ், ஒரே ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த செக்மெண்ட் போச்சு. ஸோ கரண்ட்ல ட்ரெண்ட்ல என்னென்ன அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சூப்பரான விஷயம், சூப்பர் ஸ்டார் பத்தின விஷயம், ஜெயிலர் பத்தின விஷயம் தான். அதாவது டோட்டல் கிராஸ் கலெக்ஷன்ஸ் 525 crores தாண்டி போயிட்டு இருக்கான். ஓ மை காட். அதாவது எப்பவுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு ரெக்கார்ட் மேக்கர் தான். அது இதுலயும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். எஸ், ரஜினி சார் படத்தை பத்தி நீங்க சொன்ன உடனே டப்புனு வந்து சந்திரமுகி 2 அப்டேட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. படத்தோட லுக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ராகவா லாரன்ஸ் அந்த ராஜா மாதிரி அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு, இன்னொரு பக்கம் அப்படியே டஃப் கொடுக்க கங்கனா ரனவத், பயங்கரமா இருக்கும் போல அந்த எக்ஸ்சேஞ்ச், போய் தேட்டர்ல போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு தோணுது. ஆமா, சூப்பர் ஸ்டார் நம்ம வேட்டை ராஜா பார்த்துருக்கோம், பட் ராகவா லாரன்ஸ் பார்க்க போறோம் நம்ம. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத விஷயம். ஆமா, இன்னொன்னு நம்ம ஏகே இருக்கிறாருல அஜித்குமார் அவர்கள், அவர் வந்துட்டு வேர்ல்ட் டூர்ல இருந்தார், சும்மா அப்படி பைக் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் இருந்து போட்டோல எடுத்து அமைச்சிட்டு இருந்தார்ல, பையன்லாம் வந்துட்டாருமா, எங்க சுத்தினாலும் அந்த நம்ம வீடு மாதிரி வராது இல்ல, அதனால அவர் வந்து வந்துட்டாரு. சும்மா ஏர்போர்ட்ல அவருடைய ரசிகர்கள் அப்படி எல்லாரும்
எல்லாரும் போய் அப்படியே ஆரவாரமா வரவேற்று வாங்க ஏகே அவர்களே அப்படின்ற மாதிரி பேக் டு டவுன் அப்படின்றதான் இப்ப வந்துட்டு தகவல். சூப்பர். சோ வேர்ல்ட் டூர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு யார் ஞாபகம் நம்மளோட சாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க மூவி ப்ரொமோஷன்ஸ்க்காக சுத்திட்டு இருந்தாங்க, நிறைய வேர்ல்ட் ஃபுல்லா போயிட்டு வந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுமே ரிலாக்ஸ் ஆகணும்ன்றக்காக நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்ல நியூயார்க்ல இருக்காங்களாம். அண்ட் சாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதே முதல் காட்சி திரைப்படத்துக்காக பண்ணதே நியூயார்க்ல தானா. சோ அதே இடத்துல சென்டிமெண்டா நான் இருக்கேன், மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லி போஸ்ட் எல்லாம் போட்டு அழகா நிறைய போட்டோ ஷூட்ஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே போட்டோ ஷூட்ஸா அழி தெளிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா ஒரு மீம் ரீல்ஸ் பத்தி ஒரு விஷயம் பார்க்க போறோம். இப்போ நம்ம எதிர்நீச்சல்ல நந்தினி ஆதிரை ரெண்டு பேருமே அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு அந்த ஜெயிலர் படத்துல வர மாதிரியே கொஞ்சம் குறைச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டு இந்த பக்கம் பேன் பண்ணி பார்த்தா யாரு நம்ம ஆதி குணசேகரன் சூப்பர் ஸ்டார் மாதிரி அவரு ஒரு டைலாக் பேச அந்த ரீல் பார்த்தா சூப்பரா இருக்கு. பாத்திரலாமா கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல, ரொம்ப தூரம் போயிட்டா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். அமேசிங்கான ஒரு விஷயம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், ஆண்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் தப்பில்ல. சீக்வென் சாரி அப்படிங்கிற ஒரு சாரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்குங்க. நம்ம பிரியங்கா மோகன்ல இருந்து கீர்த்தி சுரேஷ்ல இருந்து ஹீரோயின்ஸ்ல இருந்து எல்லாருமே இப்ப அந்த புடவை தான் விரும்புறாங்களா என்ன சாரு? எஸ் எஸ், அது வந்து பார்க்க அப்படியே வந்து கிளிட்டரியா ஷைனியா அது போடும் போதே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஒரு பார்ட்டி ஒரு வைப் ஃபீலிங் வருது. இல்ல இது பெண்களுக்கான அப்டேட் இல்ல, ஆண்களுக்கான அப்டேட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்கள், என்ன பழக்கம் வருத்தப்படாத சங்கம் உடன் வழங்குவோர் கோல் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பிங்கோ ஹேஷ்டாக்ஸ். பை பை.